श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी आरावद अध्यायम 151वें श्लोकम। अचिंत्य रचना शक्ति बीजं मायेति निश्चिनो माया बीजं तदेवैकम् सुषुप्तावनुभूयते। आचार्य विद्यारण्यस्वामी இந்த ஆறாவது அத்தியாயத்தில் கடந்த வாரம் வரைக்கும் பார்த்த ஸ்லோகங்களை மூலமாக மாயா பற்றி நிறைய எக்ஸாஸ்டிவ்லி விவரித்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாயா டாபிக்னு வைண்டப் பண்ண போகிறார். இன்னும் ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ஸ்லோகத்திற்குள்ள 51, 52 ஸோ அதனால் மாயனு வந்து தர்க்கத்தினால லாஜிக்கினால் ரொம்ப எலாபரேட் பண்ணி விவரிக்கணுமனோ புரிஞ்சுக்கணுமனோ முயற்சி பண்ண வேண்டாம். இது வந்து அச்சிந்தியமான ரூபம் அப்படின்னு 150வது ஸ்லோகத்தில் உண்மையாக சொல்லணும்னா, மை டியர் ஸ்டூடெண்ட், மை டியர் பிரதிபக்ஷி, எ டவுட்டிங் பர்சனாலிட்டி, ப்ளீஸ் லிசன். இது வந்து தர்க்கத்துக்கு லாஜிக்கு எற்ற விஷயம் இல்லை. எந்த முடிவும் நம்மளால் கன்க்ளூட் பண்ணி இது நிச்சயம் பண்ண முடியாது. அதனால் இந்த 151வது ஸ்லோகத்தில் இந்த விதமாக புரிஞ்சுக்கிட்டு அது விட்டுட்டால் போதும். இனிமேல் நம்ம எது பற்றி சிந்திக்கணுமோ அந்த டாபிக் அந்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாயானை பற்றி ஏதாவது நீ கொஞ்சம் உனக்கு புரியிற மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து விடுபிக்கப்படணும்னு ஆசைப்பட்டால் உன்னுடைய ஸ்வ நித்திய ஜீவிதத்தில் ஏற்படுற அனுபவங்களிலிருந்தே கற்றுக்கும் அப்படின்னு இந்த 151வது ஸ்லோகத்தில் நம்முடைய நித்ர நிலை ஓகே த ஸ்லீப்பிங் ஸ்டேட் பற்றி அங்கேயும் அந்த மாயனை கவனிக்கலாமே நீ விசாரம் பண்ணா அனு இந்த 151வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னு பார்க்குறோம். அச்சிந்திய ரச்சனா சக்தி மாயா பீஜம் இது நிச்சினு. திரும்பி அந்த அச்சிந்திய அனே வார்த்தை சிந்திக்க முடியாதனே வார்த்தை 3வது ஸ்லோகத்தில் சொன்னது இங்கேயும் கொண்டு வந்து, எது சிந்திக்க முடியாது? அச்சிந்திய ரச்சனா சக்தி, அந்த மாயாவுக்கு இருக்கிற கிரியேட்டிவ் பவர். ரச்சனான்னா கிரியேட் பண்ணுறது, கவிதா ரச்சனை ரசிக்கிறதுன்னு கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாயாசக்திக்கு இருக்கிற அச்சிந்தியன்னு அதை அன்இமேஜினபிள் அப்படிப்பட்ட ரச்சனாசக்தி
அதோடைய பீஜம் மாயதா பீஜம், மாயதா காரணம். எதுக்கு ரச்சனா என்ன பண்ணிச்சு, ஜகத்துன்னு உருவாக்கினது இல்லையா? வாட் இட் கிரியேட்டட், மாயா கிரியேட்ஸ் த ஜகத்தை. ஸோ த ஜகத்து பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு பீஜமாக இருக்கிற அந்த மாயாதா சக்தி காரணமானி ஜஸ்ட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. நிச்சினும் நிச்சினோன்னா அப்படின்னு புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. நோ இட் ஃபார் சர்டன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த மேலே இந்த வார்த்தையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அச்சிந்த ரச்சனாசக்தியுக்தம் பீஜம் மாயா, யுக்தம்னா சக்தியுக்தம், சக்தியோட கூடி இருக்கிறார், சக்தியோட சேர்ந்து இருக்கிற சக்தி வாய்ந்த யுக்தம் அங்கில்லை. ஸோ அச்சிந்த்ய ரச்சனாசக்தி யுக்தம் மாயா பீஜம் இது நிச்சயம். ரொம்ப சுலபமாக உனக்கு அது கவனிக்கிறதுக்கு அதோடைய மாயான்னு இப்படி இருக்குமா அப்படின்னா, அந்த தத் மாயா பீஜம் அது ஒன்று தான். உனக்கு இருக்கிற மாயா, லோகம் மொத்தத்தில் இருக்கிற மாயா, அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாயா, எதுக்காவது எல்லாம் பீஜம்னா பொதுவாக சீடு இல்லை காசுன்னு சொல்லணும். ஆனால் மாமரத்துக்கு இருக்கிற கொட்டை வேறு, வேப்ப மரத்துக்கு இருக்கிற கொட்டை வேறு. ஆனால் இங்கே மாயா பற்றி சொல்லும்போதோ இந்த பிரபஞ்சம் ஜகத்து மொத்தத்துக்கு காணப்படுற ஜகத்து மொத்தத்துக்கு ஒரே ஒரு காஸ், ஒரு பீஜம்தான், அதில் ஒன்று பலது. அது அதுதான் ஏன் பலது வரும் எப்படின்னு, அது அதோடய சக்தி, அச்சிந்திய ரச்சனாசக்தி. ஸோ அந்த தத் மாயா பீஜம் ஏக்கம், அந்த ஏக்கம் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஏக்கமனே, அதுதான் பீஜம் காரணமனே. எப்படி தான் சட்டுன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வெளியில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதே. சுஷுப்தௌ அனுபூயதே தத் ஏகம், இப்போ மொத்தம் சென்டென்ஸு, தத் ஏகம் பீஜம், தத் தத் ஏகம் மாயா பீஜம் சுஷுப்தௌ நித்ரையில் இன் ஸ்லீப் அனுபூயத்தே. நம்ம தினந்தோறும் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய நித்ரா அனுபவத்துக்கிட்ட கொண்டு வந்தார். இப்போ அந்த நித்ரா அனுபவத்தினே மேலும் எப்படி அந்த மாயதா காரணம்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நித்ராவஸ்தைக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்ரெடி சாஸ்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம் சொன்னோம், காரண சரீரம். ஏன்னா நித்ராக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கும் எதுவுமே தெரியலையே, எதையும் அதை பற்றி விவரிக்க முடியலையே, எந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியல, எந்த தகவலும் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை இருக்கிறதுனால மாயா பற்றி கூட எதுவுமே சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனால அங்கேருந்து நீங்கள் விசாரணை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அடுத்த 152வது ஸ்லோகத்தில் அந்த சுஷுப்திலிருந்து தொடங்கி கண்டினியூ பண்ணுறாரு அந்த விவரணை. ஜாக்ரத் ஸ்வப்ன ஜகத் தத்ர லீனம் பீஜ இவ த்ருமஹா தஸ்மாதசேஷ ஜகதஹ வாசனாஸ்தத்ர சம்ஸ்திதாஹ. தத்ர அங்கே, எங்கே முந்தாவது ஸ்லோகத்தில் நித்ரலன்னு சொன்ன இல்லை, தத்ர
அந்த நித்ராவஸ்தைக்கு போகும்போதோ ஜாகிரத ஸ்வப்ன ஜகத்து தத்ர, அந்த நித்ராவஸ்த சமயத்திலும் ஜாகிரதவஸ்த ஜாகிரத அனுபவம் ஸ்வப்ன அனுபவம் லீனம், அங்கே வந்து கரங்கி போகிறது, கலைஞ்சி போகிறது, மிக்ஸ் ஆகிறது, ஒன்றுமே தெரியல. தினந்தோறும் அனுபவம் ஏற்படுறது, இந்த ஜாக்கிரத அனுபவம் அப்புறம் ஸ்வப்ன அனுபவம் நித்ர அனுபவத்துக்கு போனால் ரெண்டுமே காணாமல் போகிறது, லீனம் ஆகிறது. எப்படி லீனம் ஆகிறதுன்னா பிஜே, அந்த பீஜ வார்த்தை இங்கே ஆக்சுவலாக பிஜே அப்படின்னா செவன்த் கேஸு, இந்த அந்த ஒரு கொட்டைக்கு உள்ள. ஆனால் அது ஏதும்போது கிராமட்டிக்கல்லி ஆல்ரெடி இவ இருக்கிறதுனால அங்கே ஒரு ஏ வந்துச்சுன்னா அது கேன்சல் பண்ணிக்கோன்னு சொல்கிறது கிராமர். ரெண்டு ஏ ஆகிடுமே, என்ன எதிர் தப்போ? ஸோ கிராமட்டிக்கல் ரூல் தேர் பார்க்கும்போது இல்லை. இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டில் மேலே எதுக்கணும் பிஜே த்ருமஹா இவ, ஒரு சின்ன கொட்டைக்குள்ளே ஆல்ரெடி பேசியிருக்கோம், பெரிய ஆலமரம் நம்பவே முடியாது. ஆனால் இருக்கு, நீ பார்த்துட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் வருஷம் கொஞ்ச நாள் பார்க்க பார்க்க உனக்கே தெரியும், நீ தான் வச்சிருக்க, அதில் வந்து வந்துச்சு, நீ தான் பார்ப்பேன். அப்போது இப்போதைக்கு இல்லை, ஆனால் அதில் வந்து தான் வருது. அதே மாதிரி இவ பிஜே த்ருமஹ, த்ருமஹான்னு மரம், ஓகே, ஒரு செடி மரம், அது வந்து வியக்தமாகிறது அப்புறம். ஸோ முதல்ல பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அது பல எக்ஸாம்பிள் கொடுத்தார் ஆல்ரெடி, ஈவன் மனுஷன் சரீரம் அந்த ஸ்திரீ பீஜம் புருஷ பீஜம் எப்படி அணி, திரும்பி அதை கன்சாலிடேட் பண்ணி இவ்வளவு பேசியிருக்கோம், உன்னுடைய நித்திய அனுபவமே என்ன, இது வந்து நித்தம் அனுபவம் எல்லோருக்கும். அதர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வேறு, மரம் செடி கொட்டை வெளியில் இருக்க, அது ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ திரும்பி. அது மாதிரி எப்படி சுஷுப்திலோ இது ரெண்டுமே போய் கலந்துக்கிறதுன்னா, கலந்து போனது கலந்து போயிடலாமன்னு போகிறதில்ல, அது நிதிரலிருந்து திரும்பி அந்த மாயாசக்தி அனுப்பி விட்ருவேன். ஏன்னா அந்த பிரகிருதி இந்த உள்ளக்கு போன ஜாகிரத பிரபஞ்ச வாசனைகள் ஸ்வப்ன பிரபஞ்ச வாசனைகள், ஓகே, அந்த வாசனை வார்த்தை கீழே வரியில் வருது, அவரே சொல்லட்டும் கேட்டு சொல்கிறாரு. மேல் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, திருஷ்டாந்தம் திராஷ்டாந்தம் எக்ஸாம்பிள். தஸ்மாத், அதனால் உனக்கு இது ரெண்டு உன்னுடைய அனுபவம் அந்த பீஜத்தில் வந்து வர மாதிரி முதல்ல இல்லை. தஸ்மாத் அசேஷ ஜகதா, இந்த அன்லிமிட்டடாக இருக்கிற இந்த ஜகத்திற்கு, அசேஷ ஜகதன் அன்லிமிட்டட் இல்லை, இந்த மொத்தம் மொத்தம் உலகம் இது எல்லாமே வாசனாரூபம், வாசனாத் அப்படின்னா சீடு ஃபார்ம்னு, வாசனான்னு சீடு ஃபார்ம், சட்டில் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், அவ்யக்தஸ்திதி. அவ்யக்தஸ்திதியில் இந்த ஜகத் மொத்தத்தில் இருக்கிற வாசனைகள் எடுத்துக்கணும். இப்போது தனிப்பட்ட என்னை பற்றி மட்டும் இல்லை, எத்தனையோ சரீரங்கள், எத்தனையோ ஜீவிகள், அதனால தான் எல்லாருக்கும் தூக்கத்தில் போனதுக்கப்புறம் சிங்குலாரிட்டி தான், ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரே இடத்துக்கு போகிறோம், ஒரே நிலைக்கு போகிறோம், ஒன்றுலே இருக்கிறோம். அதனால தான் யாருமே தூக்கம் பற்றி எந்த ஸ்பெஷல் மிஸ்டர் மிஸ் வேர்ல்டாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யாரு கூட யாரும் தூக்கம் பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்பெஷாலிட்டி எல்லாம் அங்கே இருக்கிறான் லோகத்தில், அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வாசனாக தத்ர, திரும்பி தத்ர இன்னொரு வாட்டி சொல்கிறார்,
என்னாச்சு, சம்ஸ்திதாக தேவர் தேர் தேவர் தேர் எப்படி இருக்கிறது, அதுதான் மாயா. இப்போது காரண சரீரத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காரண சரீரத்துக்கு பேர் தான் அவித்யா, காரண சரீரத்து பேர் தான் காரணம்ன்றோம், அதுதான் காரணம். ஆனால் அது மாயா அவ்யக்த நாம்னி அந்த நித்ராவஸ்தையில் எதுவுமே தெரியல, ஆனால் கிளம்புறது திரும்பி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி அந்த காரண சரீரத்துக்கு பேர் தான் மாயா. அந்த மாதிரி அங்கே போய் சட்டில் ஃபார்மில் அதெல்லாம் இருக்குது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் சீடு ஃபார்மில் எது இருக்கின்றனதோ எதுக்குள்ளே இருக்கின்றதோ அதுதான் மாயா. திரும்பது கொண்டு வந்துடும், காணப்படும், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 152வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த மாயா பற்றி சொல்லி முடிக்கிறார். இப்போது முடித்தாச்சுன்னா சில எதுக்கு ஆரம்பித்தார், சில என்ன தான் படிச்சிட்ருக்கிறோம், இந்த சாப்டர் பேர் என்ன, இது என்னமோ ஒரு 290 ஸ்லோகங்களாமா, நடுவில் வேறு நாங்கள் அப்பப்போ வரல, இன்றைக்கி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் கூட கொஞ்சம் அப்படி இருக்கோ என்னமோ தெரியல, எங்கே இருக்கிறோம், என்ன தான் படிக்கிறோம், அப்படி சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஆச்சாரியரே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த அத்தியாயத்தில் முதல் முக்கியமான விஷயம் இப்போ திரும்பி கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்தி அங்கேருந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் டாபிக்கு போகிறார். ஸ்லோகம் படித்து அப்புறம் அது எப்படி பில்டப் ஆகிறது நான் சொல்கிறேன், மறந்து போன உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஞாபகப்படுத்துவேன் எங்கே என்ன பேசியிருக்கார், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்படி இருக்கும். 153வது ஸ்லோகம். யா புத்தி வாசனாஸ்தாசு சைதன்யம் பிரதிபிம்பதி மேகாகாசவத ஸ்பஷ்ட சிதாபாசோனுமீயதாம். ஸ்லோகத்துடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த அத்தியாயத்துடைய நோக்கம் ஆரம்பித்தது சித்திரதீப பிரகரணம், சித்திரப்பட்ட தீப பிரகரணம். அதை பற்றி பேசும்போது அசல் மெயின் உள்ளே இருக்கிற டாபிக் என்னன்னா தத்துவமசி மகாபாக்கிய உபதேசம். எப்போ தத்துவமசி மகாபாக்கிய உபதேசம்னு அதில் முதல் தத் பதத்துடைய அர்த்தத்தை சொல்லணும். தத் பதம்னு சொல்லும்போது இந்த காணப்படுற ஜகத்து இது எல்லாமே இது அனு சொன்னால் அப்போது அதுதான் நானா அந்த தத் பதத்தில் திரும்பி ஜகத்து இருக்கு ஈஸ்வரமும் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார் இருக்கார்ல, அந்த ஜகத்து ஈஸ்வர என்னானது தெரியணும்னு சொன்னால் அசல் அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் யார், எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஈஸ்வரை பற்றி, அப்புறம் முதல்ல நான் இருக்கிறதுனால்தான் எனக்கு ஒரு ஈஸ்வரன், நான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பஞ்சதேச கிளாஸு, குழப்பம் எனக்கு தானே, சுகம் துக்கம் எனக்கு தானே, சத்சங்கம் எனக்கு தானே வேணும், அப்போ அசலு நீ யாருன்னு சொல்லணும், நீ என்ன நீ ஜீவன் நினச்சிட்ருக்க, அதனால் அந்த ஜீவன் பற்றி முதல்ல நிறைய விவரிச்சிட்டார். முதல் இதுக்கு மாயாவுக்கு முன்னாடி ஜீவ வந்து மாயா கல்பித்தந்தா அஜ்ஞான கல்பித்தந்தா அப்படின்னு சொல்லும்போது அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர்
வெஸ்ட் லெவலில் இருக்கிற அஜ்ஞானத்துக்கு பேர் சமஸ்ட் லெவலுக்கு வரும்போது மாயா டோட்டல். அப்போது டோட்டல் பற்றி சொல்லணும்னா அங்கே டோட்டலில் தான் ஈஸ்வரன், இண்டிவிஜுவலில் தான் ஜீவன். அதனால அவித்யா அனேது என்ன அனேது கொஞ்சம் நடுவில் சொல்லி இந்த ஜீவனுக்கு அதான் காரணம் துக்கத்துக்கு. ஆனால் டோட்டல் லெவலில் பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு அவர் மாயா வச்சுட்டு தான் ஈஸ்வரன் வேலை பண்ணுறாருன்னும்போது, ஆனால் ஈஸ்வரனுக்கு மாயா டோட்டல் லெவலில் ஒன்றும் பாதிக்கலை. அப்படி பேசிட்டு வரும்போது இந்த மாயா பற்றி நிறைய விவரிக்க வேண்டியதாயிடுச்சு. பல பேர் பல பல ஜீவனை பற்றி பல விதமாக பேசிட்டாங்க, அப்புறம் மாயா பற்றியும் பல பேர் பலதாக பேசிட்டாங்க. பட் அத்வைத்த படியில் சாஸ்திரமாக என்ன சொல்கிறதுன்னு நாம் அது படிச்சிட்ருக்கிறோம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அடுத்ததாக போ, இங்கே ஜீவ ஜகத்து வந்து அதில் எப்படி தான் வந்துச்சு, எப்படி தான் காணப்பட்டது, மாயான்னு சொல்லிட்டோம். பட் மாயானி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கானன்னா அங்கே ஈஸ்வரன் எலிமெண்ட்டு கொண்டு வரணும். ஸோ இனிமேல் தான் ஈஸ்வரன் எலிமெண்ட்டு டிஸ்கஷன் வரப்போகிறது. ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஈஸ்வர தத்துவம் வந்து எப்பவுமே சாஸ்திரத்தில் அத்வைத சித்தாந்தப்படி அது தனியாக பேசுகிறதுக்கு இல்லை. தனியாக பேசுகிறதுக்குன்னா இட் நெவர் ட்ரீட்டட் ஆஸ் எ செப்பரேட் ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னா ஒரு வஸ்துவா. ஏன்னா ஜீவ ஜெகத் இல்லைன்னா ஈஸ்வரன் பற்றி எங்கே பேசுறது? ஈஸ்வரன் எப்பவுமே ரிலேட்டட் டு ஜீவா, ரிலேட்டட் டு ஜெகத் ஓன்லி ஈஸ்வரன் பற்றி பேச முடியும். அதர்வைஸ் அவருடைய டாபிக்கே இல்லை. அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நான் இருக்கிறதுனால ஜீவா, எனக்கு முன்னாடி காணப்படுறது பிரபஞ்சம், இது ரெண்டு தவிர ஈஸ்வரனுக்கு யார், ஈஸ்வரன் யாருக்காவது காணப்பட்டாரா? ஈஸ்வரன் என்ன நமக்கு புரிஞ்சிச்சு? அப்போ ஏதோ ஒரு நான் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல, இந்த உலகம் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. அப்போ தேர் ஷுட் பி சம் காஸ். அப்போ அங்கே ஸோ தட் அந்த காரணம்னு ஈஸ்வரனே அங்கே என்ட்ரி, ஈஸ்வரன் தான் அங்கே வரணும், ஒரு சக்தி இருந்திருக்கணும் அப்படி சொல்லும்போது. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட், ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்டுன்னா ரிலேஷனோடன்னு அர்த்தம். ஜீவனோட ரிலேஷன் வச்சு ஜகத்தோட ரிலேஷன் வச்சு தான் ஈஸ்வரனுடைய டிஸ்கஷன் வரும். இது ரெண்டு இல்லைன்னா அங்கே ஈஸ்வரன் டிஸ்கஷன் இருக்காது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஸோ இந்த மூணுமே இப்போது ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் நிறைய வாட்டி, மூணுமே ஜீவ ஜகத்து ஈஸ்வர மூணுது பற்றி கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா இந்த மூணுத்தினி ட்ரான்ஸெண்ட் பண்ணி இந்த மூணுமே மித்யானோ, இது மூணுமே சத்தியம் இல்லை, இந்த மூணுமே எது மேலேயோ ஆதாரப்பட்டிருக்கேன்னு யூ கேன் கோ பியாண்ட், ட்ரான்ஸெண்ட் பண்ண முடியும். இது மூணு புரியலன்னா இது மூணுத்தில் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவோம். 99.9 என்ன அதை போட்டுக்கோங்க எல்லோரும். இந்த மூணுத்தில் எய்தர் பாடி ஓரியன்ட் ஐ ஆம் மெஜாரிட்டி, அண்ட் சம் ஆர் த வேர்ல்டு இஸ் ஸோ ஃப்ரைட்டனிங் ஃபியர்ஃபுல், ஸோ அதெல்லாம் இருக்க பிள்ளை. இதை பற்றி கொஞ்சம் பேர் வந்து மேலே இருக்கார் கடவுளாம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் அங்கே பார்க்க, அவனு யாரோ இருக்கார் பண்ணுறார், அவனு கொஞ்சம் நம் ப்ளீஸ் பண்ணால், அவனு கொஞ்சம் பிரைப் பண்ண சோப் போட்டேன். சோப் போட்டதானே அவரை பூஜை பண்ணுறது என்ன அர்த்தம்? அவர் எப்போது கேட்டாரா, நீ பாத்தியா, உனக்கு பயம், உனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்ட, குழம்பு போயிட்ட, அதனால் வேறு ஏதாவது இருக்கோ அப்படின்னு இதெல்லாம் தொடங்கிடுச்சு. அங்கே தான் ரிலிஜனு கர்மகாண்ட எல்லாம் வரும். ஸோ மொத்தத்தில் இது மூணும் தெரியணும், நல்லா புரியணும். அப்படி தான் கிராஜுவலாக டாபிக் பில்டப் பண்ணிகிட்டே கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு ஸோ இப்போ இந்த இந்த மூணுமே ஜீவ ஜகத்து ஈஸ்வரா ஆல் ஆர் த பிளே ஆஃப் மாயா.
இப்போ மாயாக்கு தனிப்பட்ட அஸ்தித்வம் இல்லைன்னா அசல் இப்போ மாயா பிளேயிங் பிகாஸ் ஆஃப் விச் அப்படின்னு அந்த என்கொயரி வரும். பாருங்கோ மொத்தத்தில் ஒரு கேள்வி வரணும், அது கேள்வி என்ன வருது நிறைய பேருக்கு, கடவுள் எங்கே இருக்கார், ஹூ இஸ் காட் எல்லாம் வரும். அப்போது கழு வந்து அது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணு, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கு பிடிக்காது. இப்படி தான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான், குரு கிட்ட வந்தும் கேட்பான், கடவுள்னு பார்த்தானு கேள்வி கேட்பார், நீ உண்மையான கடவுள் தானா, டூப்ளிகேட் இல்லைல்ல, அதனால் கடவுள் வந்தானு நம்மளால் நல்ல சொல்கிற கேரண்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அறிவுக்கு, இந்த சென்சஸ்க்கு, இந்த பாடிக்கு அது எட்டாது. இங்கே எப்படி என்ன, இந்த ஜ்ஞானம் எட்டலை பார்த்தீங்களா, நம்ம ஸ்வரூபத்தை சாஸ்திரம் சொல்லும்போது நமக்கு எட்டலைன்னு அர்த்தம் என்ன? வி ஹாவ் த இன்டலெக்சுவல் பிளாக், மைண்ட் இன்டலெக்டில் ரொம்பவே மாட்டிக்கிட்டோம். அங்கே வேறு அகங்காரம் இருக்குது, சொன்னவில்லாத தான் போன கிளாஸ்லேயே நிறைய படித்தவங்களுக்கு இது எட்டாது, ரொம்ப படிக்காதவங்களுக்கு எட்டாது, உங்களை மாதிரி மீடியோக்கர்ஸுக்கு மட்டும்தான் எட்டும்னு சொன்னேன். எனக்கு அதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டேன். அப்புறம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கணும். இப்போது ஈஸ்வர டாபிக்கு தொடங்க போகிறார். இப்போ இது வர நாலு ஸ்லோகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடுகிடு முடிக்கிறவன் சொன்னால், நாம் வந்து இவர் வந்து இந்த மேகாகாசம் அனே வார்த்தைங்க யூஸ் பண்ணார் பாருங்கோ. நம்ம டாபிக் வந்து அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. 132வது பேஜ் உங்கள் புஸ்தகத்தில், இங்கிலீஷ் புஸ்தகத்தில் 19 ஸ்லோகத்தில் தொடங்கி 20-21 முக்கியமாக த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள், திராஷ்டாந்தத்தினை புரிய வைக்கிறதுக்கு திருஷ்டாந்தத்தின் ஒன்று கொண்டு வந்தார், அங்கேருந்து அவர் தொடங்கிட்டார். அப்படி அந்த விஷயத்தினை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லக்கீலி அன்றைக்கி காட்டின சார்ட் இன்னும் வீட்டில் இருக்கு, அது எங்கே போயிடுச்சுன்னு நினச்சேன், கரெக்டாக டாபிக் வந்துச்சு. அந்த டாபிக்கு நம்ம தனியாக ஒரு பேர் கொடுத்தோம், என்ன பேர், சித் சாத்துர் வித்யா பிரக்ரியா. சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை சார். சித் சாத்துர் வித்யா பிரக்ரியா, நாட் பிரகரணம். பிரகரணம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டெக்னிக், ஒரு பிரக்ரியனை கொண்டு வந்தார். என்னன்னு சொன்னால், கான்ஷியஸ்னஸ் பற்றிப்போ தத் பத விசாரம் தானே, தட் வாட் இஸ் தட், ஜெகத்தா நோ, ஜீவயா நோ, ஈஸ்வர நோ, மூணுத்துக்கு மீறி காரணமாக இருக்கிற தத்து அப்படின்னு சொல்லும்போது அது தத்து சித்து தான். ஓகே, தத். அப்புறம் இனிமேல் தான் தொம்பதம், தொம்பதம்னு இங்கே ஜீவன் இப்போ நம்ம நெகேட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம். இப்போ ஈஸ்வரனோட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டுமே மாயாவுடையன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் அசி, ஐக்கிய பதம். இந்த சாப்டர் கடைசியில் இப்போ அப்படி தான் தொம்பதம் நல்லா விசாரம் பண்ணி அந்த அசி பதம், அசி பதம்னா த ரிலேஷன் பிட்வீன் தீஸ் டூ, யூ ஆர் தட். அந்த ஆர்னு அனேது இங்கிலீஷில் சும்மா இது என்ன, அது அசி பத விசாரம் அனுவாங்க. அது அப்புறம் முடித்த அந்த சாப்டர் முடியாது, ஞானம் வந்தோம், ஞானம் அதனால். ஸோ அப்போ தத்தனை இது இங்கே சித்து, அந்த சித்து சத்துர்விதமாக நாலு விதமாக நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும், சத்துர்விதமாக. ஸோ சித் சத்துர்வித்யா, வித்யான்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன், நீ அப்படி விசாரணை பண்ணால் தெரிஞ்சுக்கலாம்னு. நாலு விதமாக சித்து என்ன சாருன்னா, அங்கே முதல் உதாகரண வெஷ்டி லெவலில் உதாகரணம், வெஷ்டியன்னா தனிப்பட்ட, சரியா? இது அரிசி கூட மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பார்த்தேன், என் குடம் மாதிரி வரல, பரவாயில்ல.
அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அரிசியில் ரிஃப்ளெக்ஷன் வராது இல்லை, குடம் தான் இது. என்ன குரு சொல்கிறார், குடம். ஸோ இங்கே வந்து மண்ணுக்கொடம், மண்ணுக்கொடத்தில் எம்டியாக இருக்க ஆகாயம் இருக்கு. ஆகாயம் இருக்குல்ல, அதான் நான் கை வச்சேன் உள்ளே போ பார்ப்பேங்க. ஸோ மண்ணு குடம் இருக்கு, அக்குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கு. ஸோ முதல்லது என்னன்னா கட ஆகாஷம். அப்படின்னா இங்கே இப்போ சித்தன்றீங்க, ஆகாயம் பற்றி பேசுகிறீங்கன்னா ஆகாயமே சித்தாக எடுத்துக்கணும், உதாரணத்துக்கு தானே. அப்புறம் அங்கே சித்தன்னு சொல்லுவோம். ஸோ முதல்லது வந்து நாலு சத்துர் கடாகாசம் இருக்க. இந்த கடாகாசத்துக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்கோம். என்ன இப்போ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் திரும்பி ரிப்பீட் பண்ணுவார், அதனால நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன், அடுத்த நாலஞ்சு ஸ்லோகம் முடிஞ்சிடும். அந்த கடாகாசத்துக்கு கட்டத்தில் இருக்கிற ஆகாயத்துக்கு பேர் கூட்டஸ்தகா. இந்த கூட்டஸ்த வேர்டு இந்த அத்தியாயத்தில் முதல் முதல் வேதாந்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். கூட்டவர்த்த திஷ்டதி இது கூட்டஸ்தக, அசையாது ஆடாது போகாது ஒன்றும் ஆகாது, கல் மாதிரி கூட்டஸ்த ஒன்றாயிடுச்சு. அப்போது இந்த ஆகாயத்தில் ஓகே, ஐ மீன் பாட் ஸ்பேஸ்க்குள்ள ஜலம் ஊற்றிட்டோம். ஜலம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஜலத்தில் வெளியில் இருக்கிற ஆகாயம் பிரதிபலிக்கும். ஆல்ரெடி உள்ள ஒரு ஆகாயம் இருக்கு, அந்த ஆகாயம் வரக்கூடாது. இங்கே ஒரு சித்து இருக்கு ஆல்ரெடி, ஆனால் இங்கே ஜலமனே ஒரு மீடியம் வந்ததுனால, ஆர்சி ரிஃப்ளெக்டட் மீடியம் வந்ததுனால இங்கே வெளியில் இருக்கிற ஆகாயம் பிரதிபலிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொன்னோம், ஜல ஆகாசம் ரெண்டு. இது வெஸ்ட் லெவலில், இது இப்போது வெஸ்ட் லெவலில் இங்கே முடிச்சிடும், அப்புறம் ரெண்டுத்துக்கு போகிறோம் அடுத்தது. இங்கே இந்த குடம் அனேது ஷரீரம், ஷரீரத்தின் நிற்க வைக்கிறதுக்கு, ஷரீரம் இருக்கிறதுக்கு, ஷரீரம் வெளியிலையும் ஷரீரம் உள்ளேயும் ஆகாயம் இருக்கு. கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் பர்வேடிங் தானே, அதனால் அது ஏன் கூட்டஸ்தம்னு சொன்னோமா, இங்கே அது அங்கே இது இந்த குடம் ஷேப் வரதுக்கு முன்னாடி அது அப்படி தான் இருக்கு, குடம் உடஞ்சி போனாலும் அது அப்படி தான் இருக்கும், அதனால் அது கூட்டஸ்தம். சரியா? ஸோ இப்போ நம்ம தனிப்பட்ட ஜீவனை பற்றி பார்க்கும்போது, ஸோ ரெண்டு கான்ஷியஸ்னஸ் ஒன்று வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, இங்கே இந்த குடத்துக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற ஆகாயத்துக்கும் வெளியில் இருக்கிற ஆகாயத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அந்த சரீரம் உருவாகலைன்னா அது இருக்கு. இப்போது என்ன ஆனதுன்னா, தனியாக இந்த குடமானே சரீரம் ஆரம் உருவானதுக்கப்புறம் அதுக்குள்ள புத்தி அனே ஜலம் இருக்கிறதுக்கப்புறம், புத்தி மேட்டரை ஜலம் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதில் வேறு கல் அரிசி போட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ சட்டில் மேட்டரான புத்தி அனேது இந்த சரீரத்திலேயே ஒரு மீடியமாக இருக்கிறதுனால அங்கேயும் திரும்பி அதே ஆகாயம்தான், வெளியில் இருக்கிற ஆகாயமே. ஆனால் இங்கே இன்னொரு ஆகாயம் தெரியுறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜலத்தில் பிரதிபலித்த பிரதிபிம்ப ஆகாயம் குடத்தில் ஆல்ரெடி இருக்கிற ஆகாயத்தினை மறைச்சது, மறைச்சது. அதுக்கப்புறம் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா, குடத்துக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்கிறதுனால தான் இந்த ஜலம் அதிலும் நிற்க முடிஞ்சது? அது நம்ம புத்திக்குள்ள அந்த சைத்தன்யமே, வெளியில் இருக்கிற உள்ளே இருக்கிற கூட்டஸ்த சைத்தன்யமே புத்தி ரூபம், புத்தியில் பிரதிபலித்ததுக்கப்புறம் அந்த பிரதிபலித்த அந்த பிரதிபிம்பமே சத்தியம்னு சொல்லிட்டு அது வந்து ஜீவனன்னு ஆக்ட் பண்ணுறது. ஜீவனன் ஒரு மோமெண்டம் வந்துச்சு அதுக்கு, அது ஆக்ட் பண்ணுறது. இது வெஸ்ட் லெவலில் நம்முடைய கதை. இங்கே முக்கியம் என்ன, ஆகாயம் முக்கியம். சரியா? இங்கே ஆகாயத்தை கூட்டஸ்த மாதிரி பேர் கொடுத்தோம். இங்கே வந்து இப்போதைக்கு
அதே ஆகாயம் இருந்தால் கூட ஜலாகாசம்னு தான் பேர் கொடுக்கணும். ஜலாகாசம், ஓகே, ஜலத்தில் பிரதிபலித்த ஆகாயம். பட் ஆகாயம் தான், எங்கே பார்த்தா ஆகாயம் முக்கியம். ஆகாயத்த இடத்துல என்ன வச்சுக்கணும், இஜிக்குவல் டு சித்து, சைதன்யம். அப்புறம் அடுத்தது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, சமஷ்டி லெவலில் இப்போ என்னை பற்றே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள எல்லாரை பற்றி தெரியணுமே, ஒருத்தர் ஒருத்தருக்கு கனெக்ஷன் இருக்கே, அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா, அந்த மொத்தமாக காணப்படுறதுக்கு இன்னொன்று உதாரணம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, ஆகாயத்திலேயே காணப்படுற மேகம். அப்போ இங்கே முதல் வந்து ஆகாயத்தில் ஆனால் மகா ஆகாசம் இங்கேயும் இருக்கு, அந்த குடத்துக்கு வெளியில் இருக்கிற மாதிரி மகா ஆகாசம் இங்கேயும் இருக்கு, இதுக்கு பேர் மகா ஆகாசம். அப்புறம் அந்த மகா ஆகாசத்தில் இந்த குடம் ஏற்பட்ட மாதிரி அங்கே வந்து மேகம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த மேகத்தில் மேகம் என்ன, நார்மலாக ஏ காம்பினேஷன் காங்கிரிகேஷன் ஆஃப் தி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் தி வாட்டர். இப்போ மழை பெய்யுது, மேகம்னா அந்த ஜலத்தோடு கூடி இருக்கிறது பேர் தான் மேகம்னு சொல்லணும். நார்மல் இருக்கிறது ஸ்மோக்காக வந்து போகிறது, ஏதோ லைட்டாக ஒயிட்டாக இருக்கிறது அது கிடையாது. மேகம்னா வர்ஷிக்கக்கூடிய சக்தி, அதில் ஜலம் இருந்தால் சரி. அப்போ அது ஜலத்தின் உள்ளே வச்சிருக்கிறது. அப்புறம் ஸோ இந்த வெளியில் இருக்கிற மகா ஆகாயம் அந்த மேகத்தில் இருக்கிற ஒரு 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 ட்ராப்லெட்டு, அந்த ட்ராப்லெட்டுக்கு பேர் துஷாரான்னு பேர் கொடுத்தாரு. அதெல்லாம் வரப்போகிறது இப்போ ஸ்லோகத்தில், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கோயிங் டு கம். ஒரு ஒரு ட்ராப்லெட்லேயும் இந்த ஆகாயம் திரும்பி, அதனால தான் நான் ஒரு சின்ன ட்ராப்பில் இந்த சூரியனே பறவைன்னு போட்டேன். ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஓன்லி என்ன பண்ணலாம், இன்ஃபர் பண்ணலாம், அனுமானிக்கலாம். அந்த வார்த்தை அனுமானம் வார்த்தை வரப்போகிறது. ஸோ ஜஸ்ட் ஐ கேன் இன்ஃபர் தட், என்ன கீழே குடத்தில் பார்த்தா ஜலத்தில் ரிஃப்ளெக்ஷன் வருமானு தெரியும், அது சின்ன ஒரு ட்ராப் ஜலமாக இன்னும் குட்டியாக, குட்டிக்கு தகுந்த மாதிரி குட்டி மினேச்சர், ஆனால் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போது ஸோ மெனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர், ஸோ மெனி ரிஃப்ளெக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராப்லெட்ஸில் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் அந்த மொத்தம் மேகமனே மாய. அப்புறம் நிறைய ட்ராப்லெட்ஸில் உருவான ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த மொத்தத்தை சமஷ்டியில் சொல்லும் போது ஈஸ்வர, ஈஸ்வர. அங்கே என்ன சொன்னோம், ஜீவன் சொன்னோம், ஆனால் மொத்தமாக சேர்ந்து சொல்கிறோம், ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கனெக்ட் பண்ணல இப்போ நம்ம. ஸோ மொத்தமாக எடுத்து சொல்லும் போதோ ஈஸ்வரான்னு சொல்லணும். ஆனால் இப்போ ஆகாயம் நமக்கு நாலு வரணும், அங்கே என்ன வந்துச்சு, கடாகாசமும் ஜலாகாசமும் மகா ஆகாசம் அப்ரம், அப்ரம்னா மேகம், புதுசாக வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் அப்போ, அப்ர ஆகாசம். சரியா, நாலு ஆகாயம் வந்துச்சு. இப்போது இந்த நாலு, அவ்வளோதான் பிக்சர், இந்த நாலு ஆகாயத்தில் இது பார்த்ததுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த நாலு ஆகாயத்தில் ரெண்டு போய் ரெண்டு தான் சத்தியம். கட்டாகாசம் சத்தியம், ஜலாகாசம் போய், மகா ஆகாசம் சத்தியம், அப்ராகாசம் போய். அதுக்கப்புறம் அசல் இது ரெண்டு கூட இல்லை. இது எதுக்கு இங்கே ரெண்டு சொல்ல வேண்டியதுன்னா, வெஸ்டி லெவலில் சமஷ்டி லெவலில் சொல்லியாச்சு. லெசன் கிளியராக இருக்கா? இப்போது இது வச்சுட்டு அன்றைக்கி என்ன தொடங்கி விவரித்தாரோ அந்த திரும்பி நமக்கு ஞாபகம் பண்ணுறாரு. இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அசல் என்ன தான் படிக்கிறோம், என்ன தான் புரியணும். அதனால் ஸ்லோகங்களை ரொம்ப சிம்பிளாகவே இப்போ புரியும், வித் த அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ். சரியா, இப்போ என்ன சொல்கிறார் இங்கே பாருங்கோ, 153வது ஸ்லோகத்தில் மேலே சொன்னதானே கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். என்ன வாசனா அனே விஷயத்தை நான் அங்கே சொல்லிட்டாரா, யா புத்தி வாசனாக
எந்த இம்ப்ரிண்ட்ஸ் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் மீடியமான புத்தி, புத்தி தானே இன்டலெக்ட், அதில் யா புத்தி வாசனாகன்னா இங்கே மொத்தம் பற்றி சொல்கிறாரு. நாட் ஒருத்தர் மொத்தம் தானே நமக்கு வேணும், கலெக்டிவ்லி. எல்லாருக்கும் அதே கதை தான், எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தான், எல்லாருக்கும் ஜீவபாவம் தான், எல்லாருக்கும் அகங்கா, எல்லாருக்கும் அஜ்ஞானம் தான். ஆனால் ஜ்ஞானம் வந்துச்சுன்னா எல்லோரும் சமம். எப்படி தூக்கத்தில் வார், ஜானம் வந்ததுக்கு அப்புறம் அவர் பெரிய ஜானி, இவர் சின்ன ஜானி, அவர் குள்ளமாக இருக்கலாம், இன்னொருத்தர் வைரமாக இருக்கலாம். அதான் எங்கே தூக்கம் ஞாபகம், தூக்கத்தில் குள்ளம் வைரம் ஏதோ அது இருக்கும், அழகு குருப்பி ஒன்றும் காணும், ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, அதனால் நிம்மதியாக இருக்கு. அப்போ அது ஜானத்தில் எல்லா டிஃப்ரென்சஸ் போகும், அதனால் பல ஜானம் கிடையாது. யா புத்தி வாசனாக ப்ளூரல், எந்த புத்தி பல புத்திகளில் வாசனைகளில் இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, தாசு தாசுன்னா இன் தெம், அந்த அதெல்லாம் புத்தி அங்கங்கே, அதே நிறைய ட்ராப்லெட்ஸு, அதான் கீழே சொல்லுவார். நிறைய இன்டலெக்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய குடம் இருக்கு, இத்தனை குடம், இது எல்லாமே குடம் தான். அத்தனை என்னாச்சு, சைத்தன்யம் பிரதிபிம்பதி. அப்படின்னா நேராக இப்போது திராஷ்டாந்தம், நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கணும், சைத்தன்யம் வார்த்தை பார்த்திங்களா முக்கியம், அதை வச்சு அதுக்கப்புறம் எப்படின்னா உதாரணம் மேகம் சொல்லுவார். ஸோ சைத்தன்யம் என்னாச்சு, பிரதிபிம்பதி பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, யாரோ சைத்தன்யம் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு எல்லா எல்லா புத்தி மீடியம்குள்ளே, இந்த மீடியம் ஆஃப் த இன்டலெக்ட். ஓகே, எப்படி எந்த மாதிரியோ, இதோ மேகாக்காசவத்து, என்ன சார் திடீர்னு மேகாக்காசம்னு, 20வது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் நான், எங்கே 151, எங்கே 20. ஸோ மேகாகாசவத்து, ஸோ மேகாகாச மாதிரி அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை, சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, அந்த மேகாகாசத்தில் இருக்கிற சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆன ஆகாயம் எப்படி நமக்கு தெரியலையோ, தெரியலே அவ்வளோ ஈஸியாக தெரியலையே, குடலில் ஜலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆன ஆகாயம் ஸ்பஷ்டமாக தெரியறது, அது அஸ்பஷ்ட சிதாபாசக, அது அஸ்பஷ்டமாக இருக்கு, இட் இஸ் நாட் கிளியர். நாட் கிளியர்னு எது பற்றி சொல்கிறது என்னமோ, ஈஸ்வரன் பற்றி அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்களே. ஈஸ்வரன் பற்றி எவ்வளோ சொன்னானு, எத்தனை கோயில் பார்த்தானு, அசலு யாருன்னு சுவாமி, அந்த கடவுள் யாரும், அவர் மனிதனா ஆணா பெண்ணா, ஒன்றும் புரிய மாட்டேன். எப்படி புரியல, மேகாகாசவது அஸ்பஷ்டம், அஸ்பஷ்டம் பிரிச்சுக்கணும், அதை கிளியராக இல்லை, ஆனால் காணப்படலை, அசல் அங்கே ட்ராப்லெட் இருக்கிறதே தெரியாது. ட்ராப்லெட் அசல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ போய் அங்கே நிற்கும் நின்று பார்க்க முடியாது. ஒருவேளை நீ ஹெலிகாப்டரில் போயிட்டு அப்படி நின்றுட்டு அந்த மேகம் கிட்ட அப்படி இப்படி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. ஒருவேளை அந்த சமயத்தில் சன்லைட் வந்து கொஞ்சம் இப்படி கிளைமேட் இப்படி இருந்தால் ரெயின்போ பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, அதிவெச்சாவது. அதனால் கீழே ஜலத்தில் எப்பவுமே மீடியம் இருக்கேன்னு சொன்னால், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற மீடியம் இருந்தன்னு சொன்னால், அதில் ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ஆகும். கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் போகலன்னான்னு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஷவர் எப்பவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற மிர்ரரு, அதுக்கு அந்த அது உடஞ்சி போகாத வரைக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் ஜலம் எங்கே இருக்கிறது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நீங்கள் பார்த்ததுனால, மேலேயும் ஜல பிந்துகள் அங்கே இருக்கிறதுனால, அது எல்லாத்திலும் கூட இந்த சைத்தன்யம் மகா ஆகாசம் அதுலேயும் பிரதிபலிக்கிறதுனி நீ இன்ஃபர் பண்ணலாமே, அனுமீயத்தாம் அனுமானிக்கலாமே, அதுக்கு என்ன பெரிய கஷ்டம், யூ கேன் கெஸ் இட். அப்படின்னா
சமஷ்டி லெவலில் எத்தனை புத்தி மீடியம்ஸ்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிறதே, அது மொத்தம் ஒரே பீஜம் அனு முன்னாடி சொல்லிட்டார், ஒரே மாயா சக்தினால். அதனால் தூங்க போது அந்த காரணத்துக்கு போகும்போது எல்லோரும் ஒன்றாயிடுறாங்க. காரணத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து எக்ஸிபிட் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க அவங்க போய் அவங்கவுங்க இன்டலெக்டில் உட்காடுறாங்க. ஏய் நீ உன்னோட வீட்டில் உட்கார், நான் உன்னோட வீட்டில் உட்காந்துட்டு நீ யார், நீ யார் சொல்கிறதுக்கு எனக்கு, ஓ அப்படி இப்படி டிஷ்ஷன் டிஷ்ஷன். மொத்தத்தில் எல்லோரும் ரிஃப்ளெக்ஷன் தான், நிறைய ஷேடோஸ் எல்லாம் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் சண்டை போடுறது. அதில் ரிஃப்ளெக்ஷனுக்கு அஸ்தித்வம் இருக்கா, சத்தியம் சத்தியத்துவம் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே பலதே. இப்போது இங்கே நாலு பக்கம் நாலு லைட்டு வச்சேன், இருக்கிறது ஒன்றே ஆஃப் பண்ணிட்டேன் நான், வச்சேன் நாலு பக்கம் என்னுடைய ஷேடோ விடும் இல்லையா. நிறைய பக்கம் லைட்டு வச்சதுனால ஷேடோ ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப்பை, அசல் ஷேடோ அவ்வளோ இருக்கா இல்லாத மாதிரி, ஆனால் இருக்கும், ஆனால் இருக்கும், லைட் இருந்த ஷேடோ இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் ஒரு லைட் போட்டு அந்த பக்கம் லைட் போட்டதுனால அவன் ஷூட்டிங்கில் மாதிரி நல்லா வரணவனு. பட் ஒரு ஷேடோன்னு இன்னொரு லைட் ஓவர்லேப் பண்ணுறது தவிர ஷேடோ இருக்கும், யூ கேன் கெஸ் இட். அதே மாதிரி இங்கே பிரதிபிம்பம் எல்லாமே இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க, சோமனி பிரதிபிம்பம் சார்ந்தே வருவோம் அடுத்த கதைக்கு. இது எல்லாமே தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு கொண்டு வரணும், நம்ம ஹீரோ இப்போ ஈஸ்வரன் கொண்டு வரணும் இல்லையோ. ஓகே, நீ இல்லை ஹீரோ, ஈஸ்வரன் தான். ஓகே, அவர் வந்தாச்சுன்னா நீ அவரும் நீ ஒன்று தான், அப்புறம் நீ புரிஞ்சுக்கலாம் நீ தான் ஹீரோன்னு. இப்போதைக்கு உனக்கு அகங்காரம் இருக்கு, நீ இப்போ ஹீரோ இருக்க முடியாது, நீ வில்லன் இப்போ. ஆபாசமேவ தத்பீஜம் தீரூபேண ப்ரரோஹதி அதோ புத்தௌ சிதாபாஸஹ விஸ்பஷ்ட ப்ரதிபாஸதே. மேலே சொன்ன ரெண்டு ஸ்லோகங்களுடைய விஷயத்தினை இங்கே திரும்பி கண்டினியூ பண்ணுறார் அந்த தாட்னு. அதனால் ஸோ மாய ஆபாசத்தை ஆபாசேன, இந்த மாயாவுடைய அண்ட் த்ரூ ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். சி, மாயதா மேகம் மாதிரி, அந்த மேகம் அனேது என்ன, கலெக்ட் பண்ணி ஏதோ வைக்கிறது சரியா, இந்த குடம் கலெக்ட் பண்ணி வச்ச மாதிரி. ஸோ மாயா ஆபாசேன த்ரூ த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இங்கே மூணு விஷயம் இருக்கணும். இப்போ ஈஸ்வரன் வர்ணம்னா மூணு, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்கணும், அப்புறம் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த மீடியத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு அங்கே மாயா இருக்கணும். மாயான்னா கண்ணு கணப்படுறதில்லை, ஆனால் சரீரம் இருக்குது, மேகம் இருக்குது. அங்கே தான் ஜீவேஷவ், இந்த ஜீவ ஈஸ்வர ரெண்டு உருவாக்கப்பட்டது, கிரியேட்ஸ் கரோதி, ரெண்டு பண்ணப்பட்டிருக்கு. 154 தானே படித்தோம், சாரி நான் அப்படி பேஜ் திரும்பி பார்த்த, அங்கேயும் இந்த ஆபாச வார்த்தை இருக்குது. 154 சா ஆபாசம் ஏவ, ஆபாசமன்னா பிரதிபிம்பம். ஓகே, சூப்பர் இம்போஸ்டு, அதுக்கு பேர் ஆபாசம். அதனால அதுக்கு பேர் என்ன ஆபாசம், சிதாபாசம், நாட் முகாபாசம். கண்ணாடி முன்னாடி போன எனக்கு மூஞ்சி தெரியும், அது ரிஃப்ளெக்ஷன். இது முக ஆபாசம், அங்கே சிதா, அது சித்து பார்த்த அப்புறம் வரும். மொத்தத்தில் அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷ் பிரதிபிம்பம் ச ஆபாசம் ஏவ. ஓகே, என்னாச்சு, தத் பீஜம்,
இந்த உலகம் மொத்தத்துக்கு காரணம் தத் பீஜம், அதுதான் சீட் ஆஃப் தி வேர்ல்டு. ஏன்னா அங்கே பிரதிபிம்பம் இல்லைன்னா அந்த புத்தி அதுக்கப்புறம் அது எதுவுமே தெரிஞ்சுக்காது. ஸோ தெரிஞ்சுக்கிறது பார்க்கறது எல்லாரும் யாருன்னா ஒன்லி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ சா ஆபாசம் ஏவ தத் பீஜம், அதோடைய காரணம் எப்படி தீரூபேண, அது முக்கியம். புத்தி ரூபமாக இன் தி ஃபார்ம் ஆஃப் தி இன்டலெக்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆன கான்ஷியஸு தான் பீஜமாக இருந்துட்டு நமக்கு சி எல்லா தாட்ஸ் ஆகுது ஏதாவது மொத்தம் எங்கே இன்டலெக்டில் தானே போய் அடங்கிறது புத்தியில். அதனால தான் அந்த புத்தியும் நித்திரைக்கு போகும்போது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்முக்கு போகிறது, காரணத்தை போகிறது. ஸோ மாயை அங்கேருந்து தொடங்கிச்சு காரணம். அப்புறம் அங்கே வந்து புத்தி அனே ஒரு மீடியம் ஏற்பட்டது, மீடியமில் சிதாபாசம் ஏற்பட்டது. அந்த சிதாபாசமேவ இனிமே ஃபர்தர் ப்ரொஜெக்ஷன் எல்லாத்துக்கும் காரணமாகிறது அப்படின்னு சொல்லி பிரரோஹதி. இப்போ தான் பாயிண்ட் அந்த 150 ஒன்று சொன்னதுக்கு இங்கே கனெக்ஷன் என்னதுன்னா, இங்கே பாருங்க இத்தனை வார்த்தை எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல்ல என்ன சொன்னோம், ஜாகிரதாவஸ்தா ஸ்வப்னாவஸ்தா வந்து காரணாவஸ்தைக்கு உள்ளே போயிட்டு அடங்கிறது, ஒன்றில்லாத மாதிரி ஆகிறது. திரும்பி அங்கேருந்து கிளம்பும்போது மாயா சகிதமாக இருக்கிற அந்த சைத்தன்யம் மீடியமான புத்திக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி பிரரோகத்தி அண்ணா திரும்பி க்ரோஸ் இன் டு த வேக்கிங் அண்ட் ட்ரீம் அண்ட் வேக்கிங் அப்படி போட்டுக்கணும். ட்ரீமில் வந்து வெளியில் வருவோம் இல்லைன்னா வேக்கிங் ட்ரீம். ஸோ திரும்பி ஜாகிரத சொப்ன அவஸ்தைக்கு, அப்போ ஜாகிரத சொப்ன அவஸ்தைக்கு பீஜம் என்ன, காரணாவஸ்தை. அங்கேருந்து காரணாவஸ்தலிருந்து திரும்பி அந்த ஒன்னஸ்லிருந்து மல்டிப்ளிசிட்டி கொண்டு வரதுக்கு காரணம் என்னந்த, அந்த ரிஃப்ளெக்ஷன் தனியாக ஒரு ஒரு புத்திக்குள்ள எது தூங்கிட்டு இருக்கிறதோ அது இப்போ திரும்பி முடிச்சிச்சு. திரும்பி அது முடித்ததை எவ்ரிதிங் இஸ் அப்பியரிங், அதுதான் வருள் மொத்தம் என்னார். வருள்ன்னா ஜாகிரத சொப்னா திரும்பி கிளம்புறது. அத்தஹா அதனால் இந்த விவரணத்தினால ஆர் ஃப்ரம் திஸ் புத்தௌ அந்த மீடியமான இருக்கணும், இன்டலெக்டன் இது இருக்கணும். அந்த புத்தி இன்டலெக்டில் சிதாபாசா த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வந்து விஸ்பஷ்டம். அங்கே வந்து அஸ்பஷ்டம்னார் மேகமுடைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது. ஆனால் இங்கே நான் திரும்பி காரணாவசிலேருந்து வெளியில் வந்த உடனே அந்த இன்டலெக்ட் வந்து திரும்பி ஆக்டிவ் ஆன உடனே ஸ்பஷ்டமாக எனக்கு தெரியறது, ஜாகிரத பிரபஞ்சம் தெரியறது. சரியா, இவ்வளோ பெருசாக பிரபஞ்சம்னா கூட மொத்தம் எங்கோ எனக்குள்ளே தான் போய் அந்த புத்திக்குள்ளே அடங்குறதா இல்லையா, புத்தி போய் காரணாவஸ்தில் அடங்குறது. அந்த காரணாவஸ்து அப்படி என்ன மாயா பாருங்கள் எப்படி வேலை பண்ணுறதுன்னு, அங்கேருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணி, ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணி, ஒன்றும் தெரியாதுன்னு அஜ்ஞானம்னு அர்த்தம். தூக்கத்தில் அஜ்ஞானமாக இருக்குது, ஆனால் ஆனந்தம் இருக்கேன். இப்போ ஆனந்தம் சத்தியமாக அஜ்ஞானம் சத்தியமானது அடுத்த ரிசர்ச் பண்ணணும், அடுத்த கேள்வி வரணும். சார் ஆனந்தமாக இருக்குது, இந்த அஜ்ஞானம் இருக்குது ஆனந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்ட கிளாஸுக்கு வந்தேன். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள், உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்போது ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், விசாரம் அஜ்ஞானம் என்ன, ஏன் தெரியாமல் இருக்க, அப்போ ஆனால் ஆனந்தமாக இருக்க, இது ரெண்டுத்துன்னு படிக்கிறது மேலும் சாஸ்திரம். சரியா, ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்போ, இங்கே அதுக்கப்புறம் புத்தியில் நல்ல தெளிவாக அப்படின்னா தனிப்பட்ட ஜீவனாய் ஐடென்டிஃபை பண்ணும்போது நல்லா தெரியுது எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அந்தந்தந்தந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே அசல் வித்தியாசம் இல்லைப்போ, இதெல்லாம் மொத்தம் ஒன்று தாப்பா, சர்வம் ஈஸ்வரமயம், சர்வம் கிருஷ்ணமயம்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி மறைச்சு பார்க்குறேன், மறைச்சு பார்க்கணும். பாகவதம் கிளாஸில் அங்கெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசும்போது பார்க்கும்போது எரியுது, எரியுது. ஏன் இங்கே என்ன அப்படி தெரியலையே, அவங்களும் வேறே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க.
நான் நல்லதாக சொல்கிறேன், ஸ்வீட்டாக சொன்னான், கேட்க மாட்டானே, கோபம் கோபம் வருதுன்னா, இதெல்லாம் மாய, நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. இங்கே விஸ்பஷ்டமாக இருக்கு, அது இத்தனை இல்லைப்பா. ஆக்சுவலாக அங்கங்கே 10 குடம் இருக்குது, 10 குடத்தில் 10 ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் பேசுகிறதுக்கோ இது பிஹேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அப்போது கேள்வி வரணும், அப்போ இந்த அசல் எதுக்கு சார் இத்தனை ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படணும்? இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு மெயினாக ஒன்றும் என் முகம் இருந்தால் தானே 10 கண்ணாடியில் 10 முகம் தெரியும். இல்லை நாங்கள் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போனோம், ஒரே கண்ணாடி கிட்ட நின்றுட்டோம். ஓகே, அதனால தான் எப்பவுமே டோட்டல் லெவலில் திங்க் பண்ண ஆரம்பித்தாதான் இந்த இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் துக்கமெல்லாம் போகும். அதுக்கு தான் விஸ்வரூப தியானம். அப்புறம் வருவேன் அரூபமனை. ஸோ இங்கே கிளியராக தெரியறது ஜீவனுக்கு அனு நினைக்கும் போதோ தனிப்பட்ட மொத்தமாக இருக்கும்போது அந்த மேகா காசத்தில் இருக்கிறதுன்னா அது அஸ்பஷ்டமாக இருக்கு. பட் காண்ட் யூ இன்ஃபர்? ஓகே, அதையும் பிரதிபிம்பந்தா, இதையும் பிரதிபிம்பந்தா? ரிஃப்ளெக்ஷன் இஸ் நெவர் எ ஃபேக்ட் ஆர் ட்ரூ. ஆனால் தற்காலத்துக்கு அது சில பிரயோஜனப்படுறது. என்னை மூஞ்சி நான் பார்த்துக்கிறதுனால நான் கரெக்டாக பிந்து இங்கே வச்சுக்கலாம், சரியா? அவ்வளோதான், சின்ன விவகார பிரயோஜனமே. பட் வாஸ்தவத்தில் அதுக்கு சத்தியத்துவம் இல்லையா? பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு ஜீவனும் இந்த அஜ்ஞானம் தொடங்குறது, அந்த மாயோட பிரபாவம் அப்படி அப்படி கிளம்பு. ஆனால் பஞ்சதசி கிளாஸுக்கு வந்து சவரணம் பண்ணுறவங்களுக்கு இருக்காது, நம்ம எல்லோரும் மாயன்னு ஜெயிச்சிட்டோம், வராதவங்களுக்கு. சரியா, நமக்கு புரிஞ்சிச்சு நல்ல ரிவிஜின் வேறே பண்ணுறார், மேகாகாயம் இல்லை. சரி, அப்படி சொல்லிட்டு இப்போது அதே கண்டினியூஷன் 155 படிக்கணும். மாயாபாசேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதௌ ஸ்ருதம் மேகாகாஷ ஜலாகாஷ விவத்தோ சுவ்யவஸ்திதோ. இப்போது இந்த மாயதான் காரணம், காரண சரீரம் தான் காரணம், ஜாகிரத சொப்பனம் இதெல்லாம் வர்றதுக்கு அது ஏன் வருதுன்னா, அந்த புத்தி அனே மீடியம் இருக்கிறதுனால அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் சொன்னால் இதுக்கு ஸ்ருதியுடைய ஆதாரமனி ஆல்ரெடி முன்னாடி கோட் பண்ணதே இப்போ திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த உத்தர தாபனிய உபனிஷத்து, நரசிம்ம உத்தர தாபனிய உபனிஷத்துன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னமனுக்கு அது பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு தான் இது மாதிரி ஸ்ருதம் உபனிஷத்தில் ஸ்ருதிலோ நம்ம இப்படி கேட்டிருக்கோமே, இப்படி தான் சொல்லியிருக்கேன். அதனால் அத அதாரிட்டி, நான் ஏதோ புதுசாக பஞ்சதசன்னு உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எதில்? ஓகே, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. என்ன ஆயிடுச்சு, ஸ்ருதோ ஸ்ருதம் என்னது? மாய ஆபாசேன ஜீவ ஈஷோ கரோதி இது. இந்த மாயாவுடைய காரணத்தினால அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணி மீடியம் புத்திக்குள்ள சமஷ்டி லெவலில் ஈஸ்வரனாகவும் வெஸ்ட் லெவலில் ஜீவனாகவும் டியூவல் கேஸ் ஜீவேஷௌ ஜீவ ஈஷ போத் ரெண்டு அப்படி கருவத்தின் கிரியேட்டட் கல்பிக்கப்பட்டிருக்கு. இது ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு உத்தர தாபன். அப்போது திரும்பி உதாரணத்துக்கு அவர் தாஷ்டாந்தத்துக்கு திருஷ்டாந்தத்தினை கொடுக்கணும். மேகாகாஷ ஜலாகாஷ இவ, இப்போது கன்க்ளூஷனுக்கு வரணும், ரெண்டு தான் நமக்கு முக்கியம். இதில் போய் என்னன்னு ரெண்டு சொல்லிட்டோம், உண்மை ரெண்டு. ஓகே, எது போய், இது போயா உண்மையா? ஓகே, முதல் மேகம் சொல்கிறாரு, நான் இப்படி காட்டுறேன், மேகம் சொல்லி அப்புறம் ஜலம். இதில் இருக்கிற ஆகாஷம் போயா உண்மையா? ஃபால்ஸ். தென் ஜல இங்கே ஜலம், ஏன்னா இது ஸ்பஷ்டமாக இருக்குது, அது அஸ்பஷ்டமாக இருக்குது. அந்த ரெண்டு வார்த்தை முக்கியம், ஸ்பஷ்டம் அஸ்பஷ்டம். அதே அப்புறம் வெஷ்டி சமஷ்டி, இவ்வளோதான் டாபிக்.
இது ரெண்டு, மேகாக்காஷ ஜலாக்காஷ இவ வா, அது சேர்ந்து படிக்கும் ஆகாஷா விவ ஆயிடுச்சு மாதிரி. தௌ தௌ இந்த ரெண்டு, எந்த ரெண்டு? இந்த ஜீவ ஈஷோ அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கே போயன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஜீவ ஈஷ சப்தமாக சொல்லுங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பயப்பட வேண்டாம், ஈஸ்வரன் மட்டும் போய் என்ன சொன்ன பரவாயில்ல, நானே போயன்னு சொல்கிறேன் இல்லை, அப்போ பாபம் வராது, அப்போ பயப்பட வேண்டியதில்லை. ஸ்ருதி சொல்லிச்சாமா, ஆச்சாரியர் சொல்கிறார் பஞ்சதேசில், மேகாக்காஷ ஜலாக்காஷ இவ தௌ சுவ்யவஸ்தித்தௌ. சார் நீங்கள் போயன்னு சொல்லிட்டீங்க, அவர் வந்து சுவ்யவஸ்தித்தன்றாருன்னா போயானது ரொம்ப அங்கே இருக்கிற மாதிரி. சுவ்யவஸ்தித்தோ, சுவ்யவஸ்தித்தோன்னா தே போத் ஆர் எக்ஸிஸ்டிங், பட் எக்ஸிஸ்டிங் லைக் வாட்? பிரதிபிம்பம் தானே, ரிஃப்ளெக்ஷன் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லிட்டோம் சரியா? அதனால தான் அந்த உதாரண திருஷ்டாந்தத்துக்கு தாஷ்டாந்தத்துக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் கூட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்ராயிங் போட்டுக்குங்கோ, போட்டுட்டு நல்லா உட்காந்து ஜலாகாசம் குடம் மேகம் திங்க் பண்ணோம் புரிஞ்சுதா? நான் போயேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் இவர் கடைசியில் வார்த்தையில் சுவியவஸ்தித்தோவன்னா டெம்பரர்லி தே அப்பியர். இப்போ பஞ்சதேச கிளாஸ் கேட்டதுனால இந்த விஷயம் நாலு சதுர்வித பிரக்ரியை பார்த்ததுனால பொம்மை, உலகம் அப்படி தான் இருக்கா இல்லையா? பசி வருதா இல்லையா? டைம் போயிட்டுருக்கே இல்லையா? அப்புறம் நாளைக்கு வெள்ளி கோயிலுக்கு போகணுமான்னு ஏதோ வச்சுருப்பீங்களே இல்லையா? நாளைக்கு தலைக்கு குளிக்கணும் வெள்ளி, நாளைக்கு இல்லை சாரி நாளா, எனக்கு நீ தரிசனம் நினச்சிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு அப்படி இருக்கும், சுவியவஸ்தித்தோ எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றீங்க? அப்போது உனக்கு இந்த ஜ்ஞான நிஷ்டை இன்னும் நீ மேலே வரலையே, தொம்பத சோதனத்துக்கு வரலையே, தத் பதத்திலேயே இப்போ சொல்லிட்டு அந்த தத்தன்னா இது ரெண்டு இப்படி மாய மொத்தம், இது மொத்தம் கிளியர் பண்ண இல்லை, கிளியர் பண்ணதுக்கப்புறம் தொம்பதத்துன்னு சொல்லி தத்துவமசி 126 இப்போது. ஸோ ஆல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? கூட்டஸ்த ஜலாகாசம் மேகாக்காசம் மகாக்காசம் மேகா ரப்ராக்ராசம். ஸோ இது எல்லாத்துனே சமஷ்டி வெஷ்டி ஜீவ ஜீவ அஜ்ஞான பிரதிபிம்பம், ஈஸ்வர மாயா அதையும் பிரதிபிம்பம் தான், டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல். 156 போதும், டைம் ஆயிடுச்சு, எதுக்கு ஆரம்பி, அடுத்த வாரம் பார்க்குறோம். ஸோ நவ் கிராஜுவல்லி ஹி வில் கம் டு தட் ஈஸ்வர கிளியர் எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் சமஷ்டி எப்படி, அதில் வந்து பிரம்ம தத்துவத்துக்கு எப்படி போகிறது நான், ஸோ அடுத்த வாரம் பார்ப்போம். 156 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.